தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கி தனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக எம்எல்ஏ விஜயதரணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிய தலைமையிடம் பேசிய அவர் பெண்களுக்கு எதிராக இளங்கோவன் செயல்படுவதாக கூறினார். முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்தது குறித்து கேள்விக்கு பதிலளித்த விஜயதரணி மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களுக்காகவே சந்தித்ததாக விளக்கம் அளித்தார். காவல்துறையிலும் வழக்கு கொடுத்திருக்கலாம், ஆனால் அதே நேரம் அவை உரிமை மீறலும் பண்ணி கொடுத்துருக்கலாம் நான். ஆனால் அதையெல்லாம் மேலிடம் கேட்டுக்கொண்டதுனால நான் எதுவுமே கொடுக்காம பேசாமல் இருந்தேன். ஆனால் தவறு செய்த அவரை அந்த பதவியில் நீடிக்க வைப்பதும் தவறு செய்யாத பாதிக்கப்பட்ட என்னை அந்த பதவியிலிருந்து என்னுடைய பதவியிலிருந்து நீக்குவதும் மிகவும் காங்கிரஸ் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்றாக நான் பார்க்கிறேன்.